முதலாவது விஷயம் விசுவாசத்துல வளர வேண்டுமானால் கிருபையில வளருங்க கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க கிருப இருந்தா நிச்சயமா கிருபைனால ரசிக்கப்பட்டீங்க இந்த கிருப அதிகம் நிச்சயமா விசுவாச வீரராய் மாறுங்க இரண்டாவது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாசனம் தேவனே நமக்குள் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் எல்லாருக்குமே இந்த விசுவாசத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் ஆக சரியாய் புரிந்து கொள்ளுங்க நமக்குள்ள ஆண்டருடைய கிரியைகள் இருக்குது இன்னும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஒரு நோக்கத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்கள் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாச அளவு வைத்திருக்கிறார் இந்த விசுவாச அளவில் நீங்க வளர முடியும் இந்த விசுவாச அளவை நீங்க அதிகமாக முடியும் அர்ப்ப என்னார் ஒரு சிலரை பார்த்து ஒரு சிலர் பாத்துக்க இவ்வளோ பெரிதான விசுவாசம் அற்ப விசுவாசம் மேலான விசுவாசம் நிறைய இருக்குது விசுவாசத்துல இங்க சொல்லப்படுற விஷயம் விசுவாச அளவு தேவன் விசுவாச அளவு நமக்குள்ள வைத்திருக்கிறார் தேவனே நமக்குள் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் ஆக நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த விசுவாச அளவுல நம்ம வளரணும் எப்படி வளரணும் விசுவாச அளவில் அவன் அவன் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே நமக்குன்னு ஆண்டு ஒரு திட்ட வைத்திருக்கிறேன் என் உயரம் எனக்கு தெரியும் என் உயரத்துக்கு தாண்டி போய் என்ன பண்ண முடியாது நான் பண்ணிடுவேன் செஞ்சிடுவேன் சொல்லக்கூடாது அதுதான் நமக்குன்னு ஒரு விசுவாச அளவு இருக்குது மலைகளை தாண்டிடுவேன் கடும் பள்ளங்களை கடந்திடுவேன் பாடணும் சந்தோஷம் நான் சொன்னேன் ஒரு வார்த்தை நம்ம இந்த விசுவாசத்தில் உற்சாகமாக இருக்கும்போது மலையை வந்தோட தாண்டுற அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் ஒரு உற்சாகம் வந்துடும் ஆனா மலைகளை தாண்டுற அளவுக்கு விசுவாசம் இருக்குதா ரெண்டு இடத்துல மழை பெயர்ந்து போ அதாவது ஒரு இடத்துல மழை பெயர்ந்து போகும்படி சொல்லியிருக்கிறாரு ஒரு இடத்துல மழை கரைந்து போகும்படி சொல்லியிருக்கிறார் ஒரு இடம் மார்க் மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் எவனாகிலும் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமத்துல தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இறுதியத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் அவன் சொன்னால் அவன் சொன்னபடியே விசுவாசத்தோடு மலையை பார்த்து மலையை மலையா நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ கடலில் போ அப்படின்னு சொன்னால் மலை என்ன பண்ணுமா போகுமா ஆனால் இன்னைக்கு எந்த மலையும் போல என்ன அர்த்தம் வேகத்தில் சொல்லு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கா அப்போ என்ன அர்த்தம்னா விசுவாசத்தில் அளவு இருக்குது விசுவாசத்தில் அளவு இருக்குது ஒவ்வொரு அளவு இருக்குது அந்த அளவு கேற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை மாறும்

ஐயோ என்ன பண்றது அவன் எங்கன்னு கேட்கிறாரு அவன் இறந்துட்டான் அடகம் பண்ணிட்டான் அவன் எங்க கல்லறையில் இருக்கிறான் என்னை கொண்டு போங்க அவர் சொல்றான் அந்த அம்மா சொல்றாங்க யோ ஐயா கல்லறையில் வச்சுட்டோம் நாருமே நாலு நாள் ஆயிற்று அவனை அடகம் பண்ணி நாலு நாள் ஆயிற்று நாருமே சொல்ற போய் நின்று கல்லறைக்கு முன்னாடி நீ விசுவாசித்தால் தேனுடைய மகிமை காண்பாய் நான் சொல்றேன் நீங்க தேவ விசுவாசித்தான் தேனுடைய மகிமையை பார்ப்பீங்க தேவனுடைய மகிமையை பார்க்கத்தக்கதான அளவுக்கு நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும் தேவன் நமக்குள்ள விசுவாச அளவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் இந்த அளவு சாதாரணமாக இருக்கலாம் குறைந்த அளவில் அற்ப அளவில் சிறியதா இருக்கலாம் ஆனால் அந்த அளவு என்ன செய்யணும் வளரணும் அவன் அவன் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் என்ன வேண்டியதற்கு ஒரு விஷயம் இருக்குது உன் எண்ணங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும் உன் எண்ணம் சிறப்பானதா இருந்தா உன் விசுவாச அளவு வளரும் உன் எண்ணம் சிறப்பாக இருக்கணும் உன் எண்ணங்களில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் உன் தாட் லைஃப்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் உன் தாட் ப்ராசஸ்ல ஒரு ஃபைத் இருக்கணும் எண்ணங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் எண்ணங்களில் அடிமையாக இருக்கக்கூடாது சொல்லுவாங்க ஆசையோ அரசனாக லட்சணமோ ஆண்டி ஆசை என்ன அரசனாகணும் நான் ராஜா ஆனால் இருக்கிறது பிச்சைக்கார வேஷம் அப்படி இருக்கு எண்ணத்தில் எப்படி இருக்கணும் ராஜா இருக்கணும் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன எண்ணம் விசுவாசத்துக்குள்ள எண்ணு உன் எண்ணங்கள் எல்லாமே விசுவாசத்துக்கு ஏற்றதா இருக்கட்டும் சிந்தனைகள் எல்லாமே விசுவாசத்துக்கு ஏற்றதா இருக்கட்டும் எண்ணம் மாறிச்சு உங்க வாழ்க்கை மாறும் உயர்ந்த எண்ணம் சொல்லுங்க உயர்ந்த எண்ணம் உயர்ந்த லட்சியம் உயர்வான வாழ்க்கை உன் எண்ணங்களில உயர்வு இருக்கணும் உன் எண்ணங்கள்ல இருக்க இருக்கக்கூடாது உன் எண்ணங்கள்ல கரடு முரடான விஷயம் இருக்கக்கூடாது எண்ணம் தாட் லைஃப்ல தெளிவா இருக்கணும் விசுவாச அளவு எனக்குள்ள இருக்குது விசுவாசத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன் எல்லாம் ரசிக்கப்பட்டேன் ஆண்டு எனக்குள்ள இருக்கிறாரு நான் சிந்திப்பதெல்லாம் ஆசுவாதம் நீதிமானுடைய நினைவுகள்லாம் ஐஸ்வர் எதுவானவைகள் நீ சிந்திக்கிற சிந்தனை பணம் கொண்டு வரோன்னு அர்த்தம் வருதா பணம் வர மாதிரி இருக்கிற பணம் போகுது அப்ப சிந்தனையை மாத்து சிந்தனையை மாத்து சிந்தனைகள் தான் பிரச்சனையே உன் தாட் லைஃப் தெளிவாக இருந்தா உன் லைஃப் உன் எண்ணம் தெளிவாக இருந்தால் உன் எண்ணம் பரிசுத்தமாக இருந்தால் உன் எண்ணம் விஸ்வாசம் உள்ளதாக இருந்தா உன் லைஃப் ஆசோதமாக இருக்கும் விசுவாச அளவின்படி எண்ணுங்க உங்கள் விசுவாசம் வளரும் எண்ணங்களில் மாற்றம் வரணும் எண்ணம் தெளிவாக இருக்கணும் சிந்தனை தெளிவாக இருக்கணும் விசுவாசத்தில் விசுவாசம் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் அளவு இருக்குது நிச்சயமாக என் எண்ணம் மாறி இருக்கும் நான் நல்லா வாழ்வேன் எண்ணத்தில் அப்படி வைங்க நல்லதையே எண்ணுங்க நல்லதே சிந்திங்க உங்களுக்கு ஆயிரம் பேர் கஷ்டப்படுத்தலாம் ஆயிரம் பேர் நஷ்டப்படுத்தலாம் ஆயிரம் பேர் அவன அவமானப்படுத்தலாம் ஆயிரம் பேர் ஒன்று தூசிக்கலாம் நீங்கள் ஒரு நாள் தூசிக்காதீங்க நீங்கள் ஒரு நாளை கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் ஒரு நாளும் பழி வாங்காதீங்க ஏன்னா நீங்கள் விசுவாச வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைங்க உங்கள் உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குது அவரோட விசுவாசத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு அந்த அந்த விசுவாசம் என்ன நமக்கு இருக்கணும் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது அப்ப எண்ணங்களில ஒரு தெளிவு இருக்கணும் என் விசுவாசத்துல பிறந்திருக்கிற விசுவாச உடையவனா இருக்கிற என் எண்ணம் ஆண்டுக்குள்ள விசுவாச அளவு வைத்திருக்கிற இதுல வளர போற எண்ணத்துல தெளிவா இருந்தா அவங்க விசுவாசம் அதிகமாகும் அடுத்தது ரெண்டு குறைந்திய நான்காம் அதிகார் பதிமூன்றாம் வருஷம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருங்க விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல வருது சங்கீதம் நூற்றி பதினாறு

சொல்ல முடியாத வருத்தங்கள் மரண போராட்டங்கள் மரண பயங்கள் வாழ்க்கை நிலைக்குமோ என் வாழ்க்கையில் வாழ்வனோ என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு இருக்குமோ அப்படின்னு வித்தியாசமான ஒரு பாதுகாப்பு போகிற இந்த சங்கீத வாழ்க்கையில் சொல்கிறார் என் ஆத்துமாவே கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் உன் இலைப்பார்தலுக்குள் திரும்பு என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறதலுக்கும் தப்பு வித்தீர் நான் கர்த்தருக்கு முன்பாக

நீங்கள் அபிஷேகத்தில் நல்லா நிரம்பி அந்நிய பாச பேசி அபிஷேகத்தில் நிரம்ப போது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்கள் வார்த்தைகள் மாறும் பர்சுத்தாவியானவர் வந்த உடனே அவங்களுடைய நாவுகள் மாறிச்சு சாதாரண நாவு அக்னிமயமான நாவுகளாய் மாறிச்சு மறுதளித்த நாவெல்லாம் பகிரங்கமாக தைரியமாக சாட்சியாக நிற்கக்கூடிய அறிக்கை கொடுக்கக்கூடிய சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அக்னி மயமான நாவுகளாய் மாறிச்சு அக்னிமயமான நாவுகளால் இறங்கி வந்தார் பர்சுத்தாவியானவர் வாயை மாத்தினார் நாவ மாத்துடர் கத்தவங்க லைஃப்பை மாத்துவார் ஏன்னா இந்த ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியானவர் நான்காவது ரோமர் பத்து பன்னிரண்டு பதினாலு அவரை தொழுந்து கொள்ளும் போது விசுவாசத்துல வளரும் தான் ஆராதனை நல்லா நல்லா பாட்டு பாடி ஆராதிக்கணும் நம்ம ஆராதனை சபையின் ஆராதனை கச்சேரி கிடையாது நல்லா கவனிங்க சபை ஆராதனை இசை நடத்தக்கூடிய இசை கச்சேரி கிடையாது சபை ஆராதனை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒன்று நம்ம எல்லாரும் ஆராதிக்கணும் நம்ம நீங்க ஆராதிப்பதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆராதிக்க 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 விசுவாசம் வளரும் ஆராதிக்கும் போது விசுவாசம் வளரும் ஆராதனை வீர விசுவாச வீரனா இருப்பான் அவரை தோழ்கிறார் யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனாரா இருக்கிறாரு அவரை தோது கொள்கிறவர் எப்படி தொழுது கொள்வாரா அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவரை தொழுது கொள்வார்கள் அப்போ நீங்க ஆராதிக்கல என்ன அர்த்தம் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் கடைசியாக ரோமர் பத்து எட்டு பதினேழு வார்த்தையின் மூலம் விசுவாசத்தை விசுவாசத்தின் வார்த்தையே விசுவாசம் எதனால் வரும் கேள்வினால வரும் கேள்வி எதனால் வரும் வார்த்தையினால வரும் இந்த வார்த்தையை கேட்க கேட்க வேத வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள தெய்வீக விசுவாசம் வளரும் நீங்கள் எந்த விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்தை குறித்ததான அதை சார்ந்ததான சத்தியங்களை அதிகமாக கேட்க கேட்க அந்த சத்தியத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் அதிகமாகும் உதாரணமாக தெய்வீக சுகம் வேணும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் நான் சுகத்தை அனுபவிக்கணும் பலவீனத்தோடு இருக்கிறேன் வியாதியின் பிடியில் இருக்கிறேன்னா நீங்கள் சுகத்துக்குரிய சத்தியங்களை அதிகமாக கேட்க 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 உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் என்னால் சுகமாக வாழ முடியும் கடந்த நாட்கள் சொன்னால் பக்திமதி கூட குருடன்தான் கேட்குறான் இயேசுவி குறித்து கேட்டுட்டே இருக்கிறான் என்ன கேட்கிறான் இயேசு பார்வை தருகிறார் இயேசு குருடனை சொஸ்தமாக்கினார் இயேசு குருடரின் கண்களை திறந்தார் இதை கேட்டான் இயேசு வரும்போது கூப்பிட்டான் தாபீதீன் குமாரனே எனக்கு இரங்குன்னு எதை குறித்து அதிகமாய் கேட்கிறீர்களோ எதை குறித்து அதிகமாய் கேள்விப்படுகிறீர்களோ எதை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்கிறீர்களோ எதை குறித்து அதிகமாய் படிப்பித்துக் கொள்கிறீர்களோ அதில் உங்களுக்கு விசுவாசம் வரும் பொருளாதார ஆசுவாத்துல வளர வேண்டுமானால் சத்தியங்கள் அதிகமாக கேட்கணும் ஆராதனையில் அதிகமாக வளரணும் நல்லா ஆராதனை குறித்த சத்தியங்கள் அதிகமாக கேட்கணும் எந்த சத்தியத்தை அந்த சத்தியத்தில் விசுவாசம் வரும் அந்த சத்தியத்தில் விசுவாசம் அதிகமாகும் போது அற்புதம் நடக்கும் மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ணி முடிச்சார் அற்புதம் நடந்தது இப்போ முடிச்சிட்ட எழுபுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது விசுவாசத்தின் ஆவியுடையவர்களா இருப்போம் விசுவாசத்தின் வார்த்தையை கேட்போம் விசுவாச எண்ணம் உள்ளவங்களா இருப்போம் விசுவாசத்தின் அளவுல வளருவோம் விசுவாசத்திற்காய் கிருபையில பெருகுவோம் நிச்சயமா விசுவாசத்தில நாம் வளரும் தெய்வீக விசுவாசத்தை வளரும் எல்லார கண்களும் மூடி எல்லாரும் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரங்களா பண்ணிக்கலாம் தெய்வீக விசுவாசத்துக்கு சொந்தக்காரர் நாம் விசுவாசத்தின் மூலயமா ரசிக்கப்பட்டோம் விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோம் விசுவாசத்தின் அளவை பேச்சு நாம் வளரணும் விசுவாசத்துல வளரும் இன்னைக்கு கிருபையில் வளர்ந்தீங்க நான் விசுவாசத்துல வளருவீங்க அவடு வார்த்தையை அதிகமாக கேட்டிங்கன்னா விசுவாசத்துல வளருவீங்க விசுவாச எண்ணத்துல வளர்ந்தீங்கன்னா விசுவாசத்துல வளருவீங்க அவரை நல்லா ஆராதிச்சிங்கன்னா விசுவாசத்துல வளருவீங்க ஆண்ட சமத்துல ஒப்பு அர்ப்பணிக்கிறேன் நான் விசுவாசத்தின் என் மேல எனக்கு நீ கொடுத்த விசுவாச அளவு நான் வளர போகிறேன் நான் வளர போற பெருக போற ஒப்பு கொடுங்க எல்லாரும் கரங்களும் உயர்த்தி சொல்லி ஒப்பு கொடுங்க நான் விசுவாசத்துல வளர போகிறேன் தெய்வீக விசுவாசத்துல வளர போற உங்க விசுவாசத்தின் அளவே உங்க ஆசுவின் அளவு பிரியமானவர்களே உங்க விசுவ உங்க அற்புதத்தின் அளவு உங்க அற்புதம் எந்த அளவுக்கு அதிகமா சீக்கிரமா நடக்கணும் விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசத்துல வளருங்க விஸ்வாசத்தில் பெருகுங்க உங்க வாழ்க்கை அற்புதம் நடக்கும் அன்பு தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த வார்த்தையை தியானித்தோம் நீர் எங்களோடு இடைப்பட்டு நமக்கு நன்றி நம்ம யார் ஆதித்தோம் நீர் எங்களோடு இடைப்பட்டு நமக்கு நன்றி இந்த ஆராதனையை அற்புதமாய் மாற்றி நமக்கு நன்றி வந்திருக்கிற திருச்சபையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில் இன்னும் கூட எங்களுக்கு வெளிப்பாண்டவரே விளக்கம் கொடுங்க இன்னும் உங்களை ஆண்டவரே சரிபடுத்துங்க இன்னும் உங்களோட சத்தியத்தில் பலனாயிருக்க உதவி செய்வீராக இந்த வார நாட்கள் இந்த சத்தியம் எங்களுக்கு நினைப்புடுதலாக இருப்பதாக இவங்க ஈடுபடுற எல்லா